ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் ஆன் நியூ வீடியோ. ஆக்சுவலாக நான் கொடைக்கானல் ட்ரிப் பிளாக் வீடியோ வந்து போட்டிருந்தேன். இப்போ வந்து கொடைக்கானல் ஆஃப்டர்நூன் நாங்கள் வந்து லஞ்ச் வந்து அட்டன் பண்ணோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரகுமான்னு சொல்லிட்டு மியூசிக் டைரக்டர் பேரில் கடை வச்சுருக்காங்களே, நல்லாயிருக்கும்னு நினச்சி நாங்கள் வந்து உள்ளே போனோம். அது வந்து போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்குது. இருக்கிறதுலே மிகப்பெரிய ஹைலைட்னால் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து எல்லாம் வந்துருச்சு. நான் வந்து சிரிக்கிறதா இல்லை கவலைப்படுறதான்னு தெரியல, நாட்டுக்கோழி பிரியாணி வந்து கேட்டிருந்தோம், அதுக்கு வந்து காடை பீஸை உள்ளே வச்சுருந்து பிரியாணியோட குஸ்காவை எடுத்து கொடுத்துட்டானுங்க. அப்படியே மனசை சாட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு, சரி நம்ம பையெல்லாம் காடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காடை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே குஸ்காவும் காடையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஷவர்மா எடுத்துகிட்டு வந்தாங்க. ஷவர்மா எப்பயும் போல் மைலோஸ் எல்லாத்துலேயும் பூசி வச்சிருக்க மாதிரி இதுலேயும் பூசி வச்சுருந்தாங்க. ஒருத்தவங்க நாங்கள் டீசெண்டாக சாப்பிடுவோன்னு டீசெண்டாக இப்படி சாப்பிட்டு காமிச்சான். தென் வந்து சிக்கன் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், சிக்கன் நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே ஒரு ஆவரேஜான லெவலில் தான் இருந்துச்சு. என்ன தென் வந்து ஆர்டர் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ரைஸ் கிரேவி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிரேவியில் வந்து பீஸே இல்லை, சும்மா ரெண்டு பீஸ் வச்சு கிரேவி குழம்பு ஊற்றி தந்துட்டாங்க. அதுக்கு வந்து ரொட்டி வந்து தந்தூரி ரொட்டி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பில்லு எவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணோம். ஆனால் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு பில்லுக்கும் ரிலேட்டடே இல்லாத 2500 ரூபீஸ்